வெல்கம் பேக் டு நியூடோ வெல்த் கிரியேட்டர்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ஜமீன் பல்லாவரத்தில் இருக்குது. கரெக்டாக உங்களுக்கு பல்லாவரத்துலேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. நீங்கள் இந்த வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் இந்த ஹாஜ்குள்ளே என்டர் ஆகும்போது கரெக்டாக ஒரு 3.5 கிலோமீட்டரில் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ணிடலாம். ப்ராப்பர்ட்டி வந்து கரெக்டாக உங்களுக்கு திருவள்ளுவர் ஸ்ட்ரீட் பச்சையம்மன் காலனியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது வந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் லேண்டாக இருக்குது. உங்களுக்கு நியர்பை லொக்கேஷன் என்ன சொன்னால் ஆப்போசிட்ல ஒரு பென்டெகோஸ்டல் சர்ச் இருக்கு. இங்கிருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு 1.8 கிலோமீட்டர்ல நீங்க ரீச் பண்ணிடலாம். அண்ட் பல்லாவரம் அந்த சந்தை மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 2.4 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. உங்களுக்கு என்டையர் பில்டிங் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங்ல இருக்கு. லிவிங் ரூம் நல்லா உங்களுக்கு சைஸ் அப்லாம் நல்லா பெருசாவே இருக்கு. தென் ஆக்சுவலா இது 2 BHK கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இடம் வந்து உங்களுக்கு CMD அப்ரூவல் தான். ஸோ லோன் போகிறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக போகலாம். பில்டிங் ஏஜ் வந்து உங்களுக்கு 20 இயர்ஸ், சிங்கிள் ஓனர் தான். தென் இங்கும் உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது செகண்டரி பெட்ரூம். உங்களுக்கு ரெண்டு ரூம்லையும் நல்லா ஒரு ஜன்னல் வச்சுருக்காங்க. இடம் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா ஒரு சில்லுன்னு இருக்கு. ஸோ ஏரியா உங்களுக்கு நல்ல ஏரியானே சொல்லலாம். இது கிச்சன் உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் வச்சுருக்காங்க. கிச்சன் உங்களுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்ட் இங்கே ஒரு பேக் என்ட்ரன்ஸ் இருக்குது. இங்கே இங்கே பூஜை ரூம் வச்சதுனால, பூஜை ஸ்டாண்ட் வச்சுருக்கிறதுனால அது கொஞ்சம் வந்து மூடியிருக்காங்க. இவங்க யூசேஜ் இல்லாதனால அது கொஞ்சம் மூடி வச்சுருக்காங்க. அகெயின் பேக் டு ஹால். ஹால்லேயும் உங்களுக்கு ரெண்டு சைடும் உங்களுக்கு விண்டோ வச்சுருக்காங்க. கேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு கிரில் கேட் போட்டிருக்காங்க. கார் நிறுத்துறதுக்கு நல்ல ஒரு கார் பார்க்கிங் இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு ரெண்டு போர்ஷனாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து 2 BHK ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்கு. தென் பின்னாடி வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஒன்று இருக்கு. அது வந்து டோர் லாக்ல இருந்ததுனால நம்ம உள்ளே போய் பார்க்க முடியல. உங்களுக்கு வீடை சுற்றியும் நல்லா செக்யூர்ட் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. காம்பவுண்டை சுற்றியும் உங்களுக்கு நல்ல மரங்கள் வச்சுருக்காங்க. ஒரு கோகோனட் ட்ரீ ஒன்று பெருசாக நல்லா இருக்கு. பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு தேக்கு, அப்புறம் வந்து ஒரு கோவா மரமாக வச்சுருக்காங்க. இடத்தோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது போல் 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து லேண்ட் ஏரியா இருக்குது. அதாவது ஒரு கிரவுண்டில் வந்து லேண்ட் ஏரியா இருக்குது. இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுங்களை ரெண்டு போர்ஷனாக பிரிச்சுருக்காங்க. அண்ட் இங்கே தண்ணி எல்லாம் உங்களுக்கு நல்லாவே கிடைக்குது. ட்ரிங்கிங் வாட்டர் நல்லா உங்களுக்கு யூஸபுளாக இருக்குது. மேலே டெரஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி இருக்குது. டெரஸும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா ஸ்பேஸ் அதிகமாகவே இருக்குது நல்லா. ஸோ இதை நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக தாராளமாக இதை வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்காக வாடகை விடலாம், இல்லை நீங்கள் பில்டிங் டெமாலிஷ் பண்ணிவிட்டு ஒரு நியூ ஹவுஸ் நீங்கள் கூட கட்டிக்கலாம். உங்களோட விருப்பம் அது. ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 1 crore 20 lakhs சொல்கிறாங்க. அதாவது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5000 போட்டு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக உங்களுக்கு லேண்ட் ஏரியாவுக்கு மட்டும் தான் இங்கே கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட அட்ரஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவில் பாப்பா போகிற நம்பருக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.